ಅರ್ಥಿಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಹಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ ಭೂಯಾ ತಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இங்கிலீஷ் மாதத்தில் மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து, அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ராசிக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வைசாக ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுவது, பகவானை சேவிக்கிறது, உங்களுடைய கெட்ட பிராயச்சித்தங்கள் ஆக்சுவலாக இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். கெட்ட விஷயங்கள், பாவங்கள்னு சொன்னோம், அதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறைய வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணும், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். மே 5ஆம் தேதி ராமானுஜர் ஜெயந்தி, திருமூர்த்திகள், குருகள்னு சொல்லுவோம், 3 குருக்கள் ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வர். ஸோ அதில் வந்து நான் மத்வ குலத்தை சார்ந்த ஒரு சிஷ்யன். ராமானுஜருடைய ஜெயந்தி, வீட்டில் ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை ஜபிச்சு உங்களுக்கான குருமார்களுக்கான தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பிராப்தமும் தடைகள், சுபகாரியங்களுக்கான தடைகளும் உடையும். மே 6ஆம் தேதி ஆதிசங்கரர் ஜெயந்தி, அன்னைக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை உங்களால் ஆனது ஜபிச்சு ஒரு 2 குருமார்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மே 14ஆம் தேதி நரசிம்ஹர் ஜெயந்தி, அன்னைக்கு ருண விமோசன ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், அதே மாதிரி நரசிம்மர் நகஸ்துதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோஸ்திரங்கள் தெரியலனா அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டு கேட்டாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை கேட்டாலும் 108 தடவை மினிமம் ஜபம் பண்ணி பானகத்தனையும் நீர் மோரையும் நைவேத்தியம் பண்ணி யாருக்கெல்லாம் இருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மம் பண்ணுங்கள். சம்மர் சீசன், அதனால் அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் தாகத்தை தீக்கிறாளோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் தாகத்தையும் பணத்துடைய தாகத்தையும் தீப்பார் நரசிம்மர். மே 15ஆம் தேதி பௌர்ணமி திதி, அன்னைக்கு காலையில் பவமான சுக்த ஹோமம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுடைய பித்ருக்களுடைய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் இங்கே பவமான சுக்தத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சாயந்தரம் சத்யநாராயண சுவாமி பூஜை, பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் குல அபிவிருத்தி அடையும், குழந்தை பிராப்தம், கால தாமதமான திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைகள் இல்லாமல் டக்கு டக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஸோ இப்போது ஒரு ஒரு ராசிக்குமான மே மாத பலன்களை பார்க்கலாம். கும்பராசி நண்பர்களுக்கு, அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அபாரமான பேச்சு திறமை, நல்ல பணம், கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். நான் எழுதுனோன்னு கீழே நிறைய பேர் போடுவீங்க பாருங்கள், கொட்டோ கொட்டுன்னு கொட்டும், எங்கே கொட்டுது சார், வெறும் செலவு தான் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. அது உங்கள் சுய ஜாதகங்கள் அப்படி இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தான் ஆகும். ஆனால் இதெல்லாம் பொது பலன்கள், அது நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% மேட்ச் ஆகும்.
அந்த பாவத்துக்கு உட்படக்கூடிய காரகத்துவம் கண்டிப்பாக வலை செய்யும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பம், குடும்பம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள், அதை சார்ந்த செலவுகள், அதை சார்ந்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய பாக்கியங்கள் இந்த ஒரு மாதம் உண்டு அப்படிங்கிறதான் உண்மை. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய ஒரு பாக்கியம், தன பிராப்தம், கண்டிப்பாக கோல்டு வாங்குவீங்க. ஒரு பொட்டு, ஒரு கிராமார் கோல்டு தங்கம் வாங்கக்கூடிய அம்சங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கும்பராசி நண்பர்களுக்கு பணம், காசு, துட்டு, மணி, மணி ஓன்லி அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல ஒரு பண போக்குவரத்துகள் இருக்கும். பேசுனீங்கன்னா எதை வேணால் கன்வெர்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு சூப்பராகும்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து உங்ககிட்ட தானாகவே வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய, தானாகவே உங்ககிட்ட பிரச்சனையெல்லாம் கொட்டுவாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஃபுல் டாஸ் பால் வந்தால் எப்படி சிக்ஸர் அடிப்பீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு சும்மாவே அடிக்கிறதுக்கு சொல்லித்தர வேண்டாம். இதில் இந்த மாதிரி இரண்டாம் பாவகத்தில் கிட்டத்தட்ட மூணு கிரகங்கள் உட்காரும் பொழுது இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது வாய், பேச்சு, நாக்கு, மூக்கு, கண் சார்ந்த விஷயங்கள், இதை சார்ந்த சிந்தனைகள்லாம் ஓடும். நிறைய பேருக்கு நாக்கில் புண்ணு வரும். கொஞ்சம் அந்த ஜலதோஷம் சார்ந்த விஷயங்கள், ஜலதோஷம் தண்ணினால் பிரச்சனை, அந்த தண்ணீரில் கண்டம் உண்டு, எங்கேயும் போகாதீர்கள்னு விவேக் படத்தில் காமெடி போடுற மாதிரி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் குடும்பம், குடும்பம் சார்ந்த என்ன ஓட்டங்கள் கொஞ்சம் வீட்டில் மச்சம் கொஞ்சம் ஒட்டே ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். ஆனால் உங்களுக்காக விட்டு கொடுத்து போவாங்கன்னு வைங்களேன், மற்றபடி ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஸோ பணம், பொருளாதார ஏற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அம்சங்கள். நிறைய பேர் கண்ணாடி மாற்றுவீங்க, அந்த கண்ணாடி உடஞ்சிடும், அந்த வேண்டாம்னு, இல்லை காணாமல் போய்டும், இல்லை வேணான்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்டைலாக ஒரு கண்ணாடி மாற்றக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு தன பிராப்தம், லிக்விட் கேஷ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஆவணம் இல்லாமல் பணத்தை உடனடியாக மாற்றக்கூடிய அம்சங்கள், அந்நிய செலாவணி, மணி எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ஸ், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எல்லா விதத்திலையும் ஏற்றம் உண்டு. குடும்பம் சார்ந்த விஷயங்களை மட்டும் லைட்டாக கவனத்தை செலுத்தினா போகிறோம், மற்றபடி ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்ச 100% இருக்குது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 60% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கிருஷ்ணன் வழிபாடு, உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த், த்ரோணகுண்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.